இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர் பார்த்தீங்கன்னா டெலகிராம்ல ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம்ல நம்ம ஏற்றக்கூடிய ஃபோட்டோ வீடியோஸ் இந்த மாதிரி டெலகிராம் சார்ந்த எல்லா டேட்டாவுமே நம்மளோட கேலரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதே நேரத்தில் நம்மளோட ஃபைல் மேனேஜர்ல டெலகிராம் ஃபோல்டரில் போய் செக் பண்ணி பார்க்குறப்ப எந்த விதமான டேட்டாஸுமே வந்து இருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணி டெலகிராம் ஃபோல்டரில் நம்மளோட டெலகிராம் டேட்டாலாம் எப்படி வந்து ஷோ பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நம்மளோட சேனல் அப்லோட் பண்றப்ப நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்ப நம்ம கண்டென்ட் குள்ள போலாம். பேசிக்கா நம்மளோட ஃபைல் மேனேஜர்ல டைரக்டா போய் டெலகிராம் போல்டர்ல வந்து பாக்குறப்ப எந்த விதமான டேட்டாஸுமே வந்து இருக்காது. பட் ஆனா நம்ம ஃபைல் மேனேஜர்ல இன்னொரு ட்ரிக் நம்ம பண்றது மூலியமாக இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். என்ன ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்க மொபைல் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜர் வந்து ஓபன் பண்ணிட்டீங்க. ஓபன் பண்ணதே பாத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோல்டர்ஸ் வந்து இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதே இதுல பாத்தீங்கன்னா மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல்ல மீடியா சார்ந்த எவ்வளவு ஃபோல்டர்ஸ் இருக்குதோ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. உங்க இதுல கம்மியான ஃபோல்டர் இருந்துச்சுன்னா கம்மியா தான் வந்து காட்டும், நிறைய நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஸ்க்ரால் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா டெலகிராம் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கா அப்படிங்கறது நீங்க நல்லா கீழே ஸ்வைப் பண்ணி பாக்குற போது இருக்கும். அதாவது உங்களோட மொபைல்ல கம்மியான மீடியா ஃபோல்டர் இருந்துச்சுன்னா மேலே வந்து இருக்கும், அப்படி வந்து நிறைய இருந்துச்சுன்னா நீங்க ஸ்க்ரால் பண்ணி தேடுற மாதிரி தான் இருக்கும். சோ தேடி அந்த டெலகிராம் அப்படின்ற அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே டெலகிராம் அப்படின்றது வரும். டெலகிராம கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா அந்த டெலகிராம்ல ஏத்தின போட்டோவா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணி எல்லாமே நீங்க டீடைல்டா வந்து பாத்துக்க முடியும். சோ இந்த பர்டிகுலர் ட்ரிக் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்குது. சோ அதனாலதான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேன். ஜஸ்ட் இந்த ட்ரிக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா இந்த ப்ராப்ளத்தை நீங்க ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். நம்ம டைரக்டா போய் ஃபைல் மேனேஜர்ல டெலகிராம் போல்டர்ல பாக்குறப்ப அது கண்டிப்பா வரது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ட்ரிக் நம்ம பண்றது மூலியமா கண்டிப்பா வரும். அதே நேரத்துல நம்ம லாஸ்டா போட்ட வீடியோமே நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதை பத்தி லாஸ்டா கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்க வேணா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. சோ அந்த வீடியோ மூலியமாவே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் கண்டென்ட் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே அந்த கண்டென்ட் பத்தி மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அதற்கான வீடியோ பாத்தீங்கன்னா சீக்கிரமா நம்மளோட சேனல் வரும். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன். அப்படியே இருக்காச்சு பர்சனலா டவுட் எல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை.